அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். திருமாவை மடக்கிய விசிக பெண் நிர்வாகி, பொது மேடையில் பறிபோன மானம் வெட்டிக்கும் நம்ம ஒரு சூப்பர் ஊழல். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு தரமான சம்பவங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், மேடைக்கு மேடை, நான் சனாதானத்தை வேறறுக்காமல் ஓய மாட்டேன், நான் சனாதானத்தை அழிக்காமல் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை முழங்கி கொண்டிருந்த திருமாவர்களுடைய அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த மானத்தையும் விசிகாவினுடைய பெண் நிர்வாகி வாங்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்ப நிகழ்ந்திருக்கு. அதுலயும் விசிகா இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன மாதிரியெல்லாம் அந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய பெண்களை தொல்லை பண்றாங்க, தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையில விசிகாவினுடைய பெண் நிர்வாகி பேசி கொண்டிருக்கும் போது திருமாவர்கள் மைக் ஆஃப் பண்ண சொன்ன விவகாரம், அந்த வீடியோவும் இப்ப வெளியாகி திருமாவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. இரண்டாவது விஷயம், ஒரு பேனருக்கு இவ்வளவு பில்லா, புறாவுக்கு போறா, அக்க போறா அளவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில திமுகவுடைய பேனர் ஊழல் வெளியாகி இப்ப பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த பாஷா திரைப்படத்துல ரஜினிகாந்தும் ரகுவரனும் நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அந்த சம்பவத்தில் ரகுவரன் பயங்கரமாக பக்கம் பக்கமாக பேசிட்டு இருப்பாப்புல, அதுக்கு ரஜினிகாந்த் திரும்பி கண்ணா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணியிருப்பாப்புல. அதே போல தான் நம்முடைய திருமாவர்கள், நான் சனாதானத்தை ஒழிப்பேன், நான் சனாதானத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்கக்கூடிய திருமாவர்களை அவங்களுடைய கட்சிக்காரங்க நீங்கள் சனாதானத்தை ஒழிக்கிறது போய் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவ்வளோ கேவலமாக கட்டிருக்காங்க. நான் டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் காட்டுறேன். ஆண் சமூகம் இன்னும் திருந்தவில்லை, ஆண் சமூகம் இன்னும் திருந்தவில்லை, ஆண் சமூகம் திருந்த வேண்டும். எங்களை விடுதலையாக ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம். இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, டாப் டு பாட்டம் கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. அதற்கு பெரும் தடை மாவட்ட நிர்வாகம் தான். மாவட்ட நிர்வாகம் என்னுடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக திட்டிருக்கானுங்க, அவ்வளவு கேவலமாக திட்டிருக்காங்க. நான் டேப் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் இந்த கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது, டாப் டு பாட்டம் கட்சிக்குள் ஜனாதனம் இருக்கிறது. இந்த வீடியோ தான், இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. இதுதான் திருமாவர்களும் விசிகாவும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கருத்து சுதந்திரம். அவங்க பேசக்கூடிய பேசும்போதே போயிட்டு மைக்கை வேற ஆஃப் பண்றாங்க பாருங்க. இவங்கெல்லாம் பெண்களுக்கான சுதந்திரம், பெண்ணடிமைத்தனத்தை பத்தியெல்லாம் பேசுறதுக்கு என்ன மாதிரியான தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா என்ன நடந்தது, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விடுதலை சிந்தைகள் கட்சியின் சார்பில் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பின் கீழே திருமாவளவன் அவர்களுக்கு மணிவிழாவுக்கான தங்கம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. பெண்கள், ஏராளமான பெண்கள் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பாக ஏராளமான பெண்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தாங்க. திருமாவளவன் அவர்களும் அந்த மேடையில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய நர்சேனை விசிகாவை பற்றி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை சுமத்திருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக திருமாவளவன் அவருடைய பெயரை சொல்லி எக்கச்சக்கமான அளவுக்கு நன்கொடைகள் வந்து வாங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறாங்க, எங்களுக்கு சரியான அளவுக்கு மரியாதையை கொடுக்கறதில்ல, விடுதலை சிந்தைகள் கட்சிக்குள்ளேயே சனாதானம் மேல்மட்டம் முதல் கீழ்மட்டம் வரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேசியிருந்தாங்க நர்சேனை. அவங்க பேசிட்டே இருக்கும்போது அண்ணன் திருமாவர்கள் அவர் பக்கத்தில் மேடையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து சைகை மூலமாக கூப்பிட்டு அவரினுடைய காதில் போய் மைக் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அந்த பெண்மணி பேசிட்டு இருக்கும்போதே இவங்க போயிட்டு மைக் ஆஃப் பண்ணுறாங்க. அதற்கு அந்த கூட்டம் முழுவதுமாக பயங்கரமாக வந்து கடுப்பாகி கத்துறாங்க. அந்த பெண்ணுக்கு ஆதரவான குரல்கள் அங்கே எழுது. ஆனால் அண்ணன் திருமாவர்கள் அதை எதையுமே கண்டுக்காம சைலண்ட் மூடில் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி பல விமர்சனங்கள், பல கடுமையான விமர்சனங்கள் திருமாவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு. ஒவ்வொரு மேடைக்கு மேடையும் நீங்க பெண்களுக்காக நாங்க தான் உரிமையை பெற்றுக் கொடுத்தோம்னு சொல்றீங்க. உங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி அவங்களுடைய மனக்குமரல்களை சொல்றதை கூட கேட்க முடியாத அளவுக்கு தான் இவங்க பெண்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் பலரும் இப்போ திருமாவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் திருமாவர்கள் சனாதானத்தை ஒழிக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல
அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல தீர்த்துட்டதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அதுவும் அந்த பெண்மணி சொல்றாங்க, மாவட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு மாநிலம் வரைக்கும் பெண்களுக்கான மரியாதையே கொடுக்காம நடத்துறாங்க, பெண்களை ரொம்ப கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முதல்ல பெண்களை உங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொஞ்சம் கண்ணியமா அவங்க கிட்ட பேச சொல்லுங்க, அப்புறம் நீங்க சனாதானத்தை பொறுமையா வந்து மெதுவா வந்து ஒழிங்க, பிரச்சனையே இல்லை. இரண்டாவது விஷயம், பேனர் ஊழல் விவகாரம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்முடைய ஆட்கள் இங்க இருக்கக்கூடிய அந்த நம்ம தமிழகத்தை வந்து இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செய்த நபர்கள் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, வேர்க்கடலை செடி மேலே அப்படியே இருக்கும், கீழே இருக்கக்கூடிய வேர்க்கடலையை பிடுங்கிட்டு செடி மட்டும் இருக்கும், அந்த அளவுக்கு விஞ்ஞான பூர்வமாக ஊழல் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியும் பேனர் விவகார ஊழல் இப்போ பெரிய அளவுக்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. ரீசெண்டாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக ஆளுநர்கிட்ட ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தார். அதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவுக்கு சந்தி சிரிச்சிட்ருக்கு, போதைப் பொருட்கள் கஞ்சா உட்பட பல போதைப் பொருட்கள் அதிகமான அளவுக்கு நடமாடிட்டு இருக்கு, இளைஞர்கள் பெரிய அளவுக்கு அதில் சிக்கி சின்னாபின்னமாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் சூப்பர் வாசகம் அடங்கிய பேனரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 அடி பேனருக்கு 7,906 ரூபாய் அளவுக்கு பில்லை போட்டு எக்கச்சக்கமாக வந்து கொள்ளையடிக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காரு. அதுலேயும் அவர் ஆளுநர் அவர்களை சந்தித்து வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகள் வந்து நேரடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சென்றடைகிறது, அதன் மூலம் பல திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு வந்தது, ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் உள்ளாட்சி அமைப்புகளினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் பல உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகளை திட்டங்களுக்கு செலவிட்டது போக மீதி இருக்கக்கூடிய உபரி நிதிகளை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளில் உபரியாக இருக்கக்கூடிய நிதிகளை கொண்டு தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை, தேவையான பராமரிப்பு வசதிகளை உள்ளாட்சி நிர்வாகம் செஞ்சிட்ருக்காங்க. அதையும் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் திமுக அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதையும் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை பேனர் மூலமாக விளம்பரப்படுத்தப்படுது. அந்த விளம்பர பேனர்கள் 4 அடிக்கு 6 அடி அளவில் தான் வந்து வைக்கப்படுது. அதனுடைய விலை வெறும் 350 ரூபாய் மட்டும்தான் இருக்கும். ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சிகளுக்கும் விளம்பர பேனர் வழங்கக்கூடிய ஒப்பந்தத்தை ஒரு நிறுவனத்திற்கு மட்டும் 7,906 ரூபாய் அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக 500,000 ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்துட்டுருக்கு. இந்த முறைகேடு குறித்து நாங்கள் ஆளுநர்கிட்ட விரிவாக ஒரு அறிக்கையை வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னடா இது, 4 அடி பேனருக்கு 1 பேனருக்கு 7,906 ரூபாவா, என்ன கொடுமை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு ஊழல் விவகாரம் பெரிய அளவுக்கு சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு.